ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு நான் சொல்ல போகிற விஷயம் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதுவே கொஞ்சம் பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். தெரிஞ்சவங்க இருந்துச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோன்னா, மெயில் ஆர் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பேர்ட்ஸை வந்து சிக்ஸ்லேயே வாங்கிட்டு வந்துருவாங்க. சிக்ஸ்லேயே நமக்கு வந்து ஃபீமெயிலாக மெயிலாக அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்ஸாக இருக்கும்போதே பேர்ட்ஸ் எப்படி வந்து மெயிலாக ஃபீமெயில் எப்படி பார்க்குறதுனா, அந்த சிக்ஸ் வந்து மெயில்னா அதோடய மூக்கு வந்து லைட்டு பிங்க் கலரில் இருக்கும். அப்படி பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அது வந்து மெயில். அதுவே அது கொஞ்சம் வந்து ஒயிட் கலரில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபீமெயில். அதான் சிக்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. வந்து நல்லா மெயிலாக இருந்துச்சு, நல்லா பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர்லாம் கூட அது மாறும். அப்படியே பிங்க் கலர் வந்து அப்படி லைட் லைட் லைட்டாக அப்படி வந்து ப்ளூ கலர் நல்லா டார்க் ப்ளூவாக மாறும். அதுவே ஃபீமெயில் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும், அப்படியே லைட்டாக மேலே கொஞ்சம் ப்ளூ மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதுதான் நீங்கள் மெயிலுன்னு நினச்சிக்காதீங்க, ஃபீமெயில் தான். நல்லா அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அது ப்ரௌன் கலர் வரும். அது நல்லா அடல்ட்டு பஜ்ஜிஸ் ஆகும்போது தான் அது வந்து அப்படியே ப்ரௌன் கலர்லாம் மாறும். அது வரைக்குமே அது வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒயிட் கலரில் இருந்தாலே அது வந்து ஃபீமெயில் தான். நான் வந்து இந்த பிக்சரில் நான் வந்து போட்டிருப்பேன், அது அந்த நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இது இந்த மெயிலும் ஃபீமெயிலுக்கும் டிஃப்ரெண்ட் இது தான். அதுவும் இல்லாமல் மெயிலை விட ஃபீமெயில் கொஞ்சமே சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் குண்டாகவும் இருக்கும். மெயில் வந்து எப்பவுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மெயில் எது ஃபீமெயில் எதுன்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.